அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செட்டிநாடு சீயம் எண்ணெயில் பொரிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாருனாலையும் இந்த சீயத்தை எண்ணெயில் சேர்த்து பொரிக்க முடியாது, ஏன்னா எண்ணெயில் சேர்க்கையில் பயமாக இருக்கும். அதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். செய்கிறதும் ரொம்ப ஈஸி, நல்ல பஞ்சு போலையும் வரும். எண்ணெயில் பொரித்தா அதே சுவையோடு இருக்கும். தோசை மாவும் எடுத்துக்கலாம், இட்லி மாவும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளிச்ச மாவாக இருந்தால் தான் பஞ்சு போல் வரும். இப்போ பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே பூரணம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பூரணம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வச்ச கடலைப்பருப்பு நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு இனிப்பு, வெள்ளத்தை நச்சடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தேங்காய்ப்பூ, ஏலக்காய்த்தூள், சுக்குத்தூள் நல்லா கலந்து விடணும். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலந்துட்டு எடுத்துக்கலாம். பணியார்கல் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாதி அளவு மாவு சேர்த்துக்கலாம். இதில் இந்த பூரணத்தை வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக மாவு சேர்த்து மூடிடலாம். சீயம் செய்ய தெரியலனா இந்த மாதிரி பணியாரமாக செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து எண்ணெய் அளவும் கம்மி தான். சீயத்துக்கு பதில் இந்த மாதிரி சுட்டு சாப்பிடலாம். மாவு ஒட்டி இருந்ததுன்னா மெதுவாக எடுத்து விட்டுட்டு திருப்பி விடணும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டு செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மேலே எண்ணெய் வேணால் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலே லேசாக மாவு பதத்தில் இருக்கையில் திருப்பினோம்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு தட்டிட்டு வைக்கலாம். இப்போ நல்ல சுவையான செட்டிநாடு சீயம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்த அந்த சீயம் மாதிரியே நல்லா சுவையாக இருக்கும். எண்ணெய் அளவு குறைவு தான், அதிக எண்ணெய் இருக்காது. எண்ணெயில் பொரிக்கையில் கூட இந்த மாதிரி பஞ்சு மாதிரி வராது. சீயத்தை இந்த மாதிரி பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்க்காமையும் சுட்டு எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.